தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் துதிக்கப்படத்தக்கதாக. நான் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒவ்வொரு வாரமும் பங்கு பெறுகிற, நினைவு கூறுகிற கர்த்தருடைய பந்தியின் வேளையில் நாம் இருக்கிறோம். இந்த வேளையிலும் நாம் அப்பத்தில் பங்கு பெறவும் திராட்சரசத்தில் பங்கு பெறவும் நமக்கு வேதாகமம் காண்பிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் காட்டி போன இந்த மாதிரியை கடைபிடிக்கிறதற்காக இந்த வேளையில் நாம் வாரத்தின் முதல் நாளில் வந்திருக்கிறோம். சில வசனங்களை நாம் ஆராய்ந்து அதை யோசித்து நிதானித்து அறிந்து இந்த வேளையில் நாம் பந்தியில் பங்கு பெறலாம். வெளிநாட்டில் ஒரு சபையில் எல்லாருமே எழுந்து நின்று வலது பக்கம், இப்போ நம்ம சபைனா இந்த செவரை பார்த்து திரும்பி பாடுற ஒரு பழக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் எழும்புறாங்க, வலது பக்கம் திரும்புறாங்க, செவரை பார்த்து பாடுறாங்க. ஒவ்வொரு வாரமும் நடந்து கொண்டே இருக்கிறது. முதல் பாட்டு வருகிறது, எல்லாரும் எழும்புறாங்க, வலது பக்கத்தில் திரும்புறாங்க, அந்த செவரை பார்த்து எல்லாருமே அந்த பாடல் பாடுறாங்க. யாரும் எதுக்கு என்ன என்று அவர்கள் கேட்கவில்லை. புதுசான ஒரு ஆள் வரும்பொழுது, வெளியிருந்து ஒரு நபர் வரும்பொழுது அவருக்கு ஒரு சந்தேகம், ஏன் இப்படி எல்லாரும் காலில் எழும்புறாங்க, அந்த பாடல் முதல் பாடல், ரெண்டாவது பாடல், மூன்றாவது பாடல், எல்லா பாடலுக்கும் எழும்பி வலது பக்கம் திரும்பி அந்த செவரை பார்த்து ஏன் அவர்கள் பாடுகிறார்கள் என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு அந்த நபருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. எல்லாரும் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், ஏன் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் என்று கேட்ட பொழுதோ ஒருவருக்கும் அதுக்கு பதில் தெரியவில்லை. எல்லாரும் பண்ணாங்க, நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்த சபையில் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால நாங்களும் இப்படி பண்ணுகிறோம் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் பதில் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த நபர் ஒரு வயதான ஒரு 50 வயது 60 வயது ஒரு தாத்தாவை பார்த்து அவர் கேட்கிறார், இவங்க யாருக்கும் தெரில, உங்களுக்கு தெரியுமா தாத்தா அப்படின்னு கேட்கிறார். அப்போதான் அவர் சொல்கிறார், இல்லைப்பா, முன்னாடி அங்கே ஒரு போர்டு ஒன்று இருந்துச்சு, அந்த போர்டில் வந்து பாடல் வரியை எழுதுவாங்க, அதனால எல்லாரும் அந்த சைடு திரும்பி, எங்கள்கிட்ட அந்த டைமில் ப்ரொஜெக்டரோ பாட்டு புஸ்தகம் எதுவும் கிடையாது, அங்கே எழுதி போட்டிருக்கதை நாங்கள் திரும்பி பார்த்து பாடுவோம், அதனால தான் அங்கே பார்த்து பாடுவோமே தவிர சும்மா திரும்புறதுக்கு இல்லை. ஆனால் இதே மாதிரி நம்மளுடைய கரண்ட் சிச்சுவேஷன்லையுமே எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதனால நாமும் செய்கிறோம். என்னுடைய அப்பா செய்தார், என்னுடைய தாத்தா செய்தார், எனக்கு முந்தையவர்கள் செய்தார்கள் என்று மனிதனின் வழிமுறைக்கு ஏற்க போய்கொண்டிருக்கிறோம். எல்லாரும் பாடல் பாடும் பொழுது மியூசிக் யூஸ் பண்ணுகிறார்கள், கீத வாத்தியங்கள் யூஸ் பண்ணுகிறார்கள், எல்லாரும் தலையில் ஒரு சிலுவையை போட்டு ஜெபிக்கிறார்கள், நானும் ஜெபிக்கிறேன். எல்லா சபையிலும் கம்யூனியன் மாதத்திற்கு ஒரு முறை, ஒரு வாரம் மாத்திரம் நடைபெறுகிறது, நாமும் அதே மாதிரி மாதத்திற்கு ஒரு முறை கடைபிடிக்கலாம் அல்லது மாதத்தில் 2 வாரம் கடைபிடிக்கலாம் என்று மனிதனுடைய அல்லது சடங்காச்சாரம் வழி போகிற வழி கிறிஸ்தவம் அல்ல. கண்ணை மூடிக்கொண்டு அநேகர் இதுதான் செய்கிறார்கள், உலகம் முழுவதும் இதை செய்கிறது, 100 பேர்ல 80 பேர் இதுதான் செய்கிறாங்க, இல்லை 90 பேர் அதான் செய்கிறாங்க, 99 பேர் அதான் செய்கிறாங்க, 100 பேரும் அதுதான் செய்கிறார்கள் என்றாலும் வேதாகமத்தின்படி நாம் செய்யாத பொழுது நாம் தவறு செய்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலர் 20:7 நமக்கு எல்லாரும் வாசித்ததான தெரிந்த ஒரு பகுதி. அப்போஸ்தலர் 20:7 எடுத்து கூட நாம் வாசிக்கலாம். இந்த வேளையில் போதுமானது, வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில், நமக்கு வேதாகமம் தெளிவாக அவர்கள் அப்பம் பிற்பதற்கு, இந்த கர்த்தரின் பந்தியில் அவர்கள் பங்கு பெறுவதற்கு வாரத்தின் முதல் நாள் தோறும் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது எல்லா சபையும் மாதத்தில் ஒரு வாரம் செய்கிறதோ அல்லது 2 வாரங்களை மாத்திரம், 2வதும் 4வது வாரத்தை மாத்திரம், எப்படியோ ஒரு செலக்டிவ்
வாரங்களை மாத்திரம் பங்கு பெறுவதற்கல்ல, எல்லா வாரத்திலும் முதல் நாளில் பங்கு பெறுவது நமக்கு வேதாகமம் கட்டளை கூறுகிறது. அநேகர் இதற்கு மாற்று கருத்து கூறுவது என்னவென்றால், எல்லா வாரமும் நான் கடைபிடிக்கும் பொழுது எனக்கு அதில் உள்ள ஒரு முக்கியத்துவம் குறைவுபடுகிறது, எல்லா வாரமும் நான் செய்கிறேன் என்றால் அது ஒரு அதன் முக்கியம் எனக்கு குறைந்து போகிறது, அது ஒரு பகுதியாக முடிந்து விடுகிறது, நான் அதை சரியாக கடைபிடிக்கவில்லை என்று சில பேர் கூறுவதுண்டு. ஆனால் நமக்கு முதலாவதாக வேதாகமத்தில் காட்டின மாதிரி இயேசு கிறிஸ்துவே நமக்கு காட்டி கொண்டிருக்கிறார். எல்லா வாரமும் நாம் வாசிக்கிற அந்த பகுதியில் இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராட்டியிலே அப்பத்தை எடுத்து என்று நாம் வாசிக்கிற அந்த பகுதி இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டி கொடுத்த அந்த மாதிரி எல்லாரும் செய்ய வேண்டும் என்று அவர் காட்டி கொடுத்த அந்த மாதிரி மனிதர்களான நமக்கு ஒரு மறதி எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு நாம் எல்லாரும் இதை அனுபவித்திருப்போம். ஒரு டியூஷனுக்கோ அல்லது பள்ளிக்கூடத்திலோ வாத்தியார் வந்து நம்மளை படிச்சுட்டு வர சொல்லுவாங்க, இந்த ஆன்சர் படிச்சுட்டு வாப்பா அப்படின்னு. ஆனால் அவர்கிட்ட போய் நாம் மனநம் படித்ததை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஸ்டார்டிங் ட்ரபிள் சார், ஃபஸ்ட்டு ஒரு இந்த ரெண்டு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. நம்ம அப்போந்தான் படிச்சிருப்போம், ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி தான் மொத்த ஆன்சரையும் படிச்சிருப்போம். ஆனால் இந்த ஒரு 5 நிமிடங்களில் அல்லது ஒரு 2 நிமிடங்களில் அதை மறக்குகிற அந்த மறந்து போகிற ஒரு மறதி நமக்கு எப்பொழுதுமே எல்லாருக்கும் நாம் இந்த வாழ்க்கையில் நாம் இருந்திருப்போம். யாரோ ஒரு ஆளை புதுசாக பார்த்துருப்போம், இப்போ தான் வந்து நம்ம பேர் சொல்லியிருப்பாங்க, ஐயா அவங்க பேர் என்ன மறந்துருச்சு, சிஸ்டர் உங்கள் பேர் என்ன மறந்துருச்சு, நேற்று தான் ஏதாவது நடந்திருக்கும் அதை நாம் மறந்திருப்போம். அப்படி மறதி நமக்கு அதிகமாக அநேக நேரங்களில் நாம் உணர்ந்திருக்கிறது உண்டு. மனிதன் மறக்கிற ஒரு வியாதி கொண்டவன். தேவன் அதை அறிந்து, நம்மளை உண்டு பண்ணின தேவன் அதை அறிந்து நம்மளுடைய மறதி கண்டிப்பாக அவன் மறந்து விடுவான், இவனுக்குடைய ஞாபக சக்தி அவ்வளவுதான் என்று அவர் அறிந்து ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூற வேண்டும். நம்மளுடைய மறுபடியும் மறுபடியுமாக நம்மளை உற்சாகப்படுத்த வேண்டும். 2 முறை அதுதான் 1 கொரிந்தியர் 11 நாம் வாசிக்கிற பகுதியை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:23 நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில் கர்த்தராக இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி பூசுங்கள், இது உங்களுக்காக பெற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இதை ஒரு முறை மாத்திரம் இல்லாதபடிக்கு 25வது வசனத்திலும் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடிய பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போது எல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று 2 முறை மறுபடியும் மறுபடியுமாக இதை செய்யுங்கள், இதை நினைவு கூறும்படி செய்யுங்கள், நினைவு கூறும்படி செய்யுங்கள், ஐயா என்னை நினைவு கூறு, மறந்து விட்டுறாதே, ஒவ்வொரு வாரமும் என்னை நினைவு கூறு, அப்படி கட்டளையாக ஒவ்வொரு வாரமும் நினைவு கூறு நினைவு கூறு என்று சொல்லும் பொழுது, இல்லை மாசத்துல ஒரு நாள் நான் நினைவு கூர்ந்தா போறோம், அல்லது மாசத்தில் 2 வாரம் நான் அவரை நினைவு கூர்ந்தா போதும், மிச்சம் 2 வாரம் அல்லது மிச்சம் 3 வாரம் எங்கே போகிறது, அந்த வாரத்தில் நாம் அவரை நினைவு கூற வேண்டாமா? கட்டளையாக நமக்கு கூறப்பட்டிருக்கிறது, இதை செய்யாமல் இது எனக்கு முக்கியம் இல்லாதபடிக்கு வேறு என்ன எனக்கு முக்கியம்? கட்டளையாக இயேசு கிறிஸ்து காட்டி போன அந்த மாதிரியை நான் செய்யாதபடிக்கு எனக்கு அது முக்கியமாக இல்லாதபடிக்கு நான் வாழ்கிறேனா? நாம் எல்லாரும் தேவனுடைய பார்வையில் ஒன்றாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 11:33 கூட நான் வாசிக்கிறேன். 11:33, ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். இந்த பந்தி ஒருவர் உயர்ந்தவரோ அல்லது ஒருவர் தாழ்ந்தவரோ, இவருக்கு முதல்ல நான் பந்தி கொடுக்க வேண்டும், இவர் 50 வருஷம் சபைக்கு வர்றாரு, 100 வருஷம் சபைக்கு வர்றாரு, பிறந்ததுலேருந்தே இங்கே தான் இருக்கிறாரு, அதனால் இவருக்கு முதல்ல பந்தி கொடுக்கணும் அப்படி என்ற ஒரு ஏற்றமும் தாழ்வும் இங்கு கிடையாது. நாம் எல்லாருமே தேவனுடைய கண்களில் ஒரே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அங்கிருந்து எங்கிருந்து வந்தாலும் சரி, எந்த இடத்துலேருந்து வந்தாலும் சரி, பெரிய பிஸ்னஸ் மேன் என்றாலும் சரி, தாழ்ந்த
நார்மல் சின்ன பிஸ்னஸ் வச்சிருக்கிறனாலும் சரி, எல்லாருமே இங்கு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒற்றுமையாக ஒரு குடும்பமாக இருக்கிறோம். நம்மை நிதானித்து அறிந்து எனக்கு இவ்வளவு பெரிதான ஒரு ஈவை தேவன் இலவசமாக கொடுத்திருக்கிறார், இவ்வளவு பெரிதான ஒரு கிஃப்டை லெகுவாக நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய பந்தி இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டவர், அவருடைய சரீரம் முழுவதுமாக கிழிக்கப்பட்டது, நமக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது, நம்மளுடைய தப்பிதங்கள் நம்மளுடைய பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சிந்தப்பட்டது, முழுவதுமாக சிந்தப்பட்டது. நம்மளுடைய அழுக்கான இருட்டான ஒவ்வொரு பாவங்களையும் அவர் எடுத்து இந்த நாளிலும் நாம் நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவரோடு செல்வதற்காக நமக்கு ஒரு வழியை இயேசு கிறிஸ்து காட்டி கொண்டிருக்கிறார். நாம் எல்லாம் செய்ய வேண்டியது அவரை ஏற்றுக்கொண்டு அவர் காட்டின ஒரு வழியில் நாம் செல்லுகிற பொழுது அவரை நாம் அடைவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.